அந்த சுழற்சி முறை எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அது ஆரம்ப காலம் நான் சொல்றது போல ஜாமியம் தான் ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து அப்ப அது வைத்தியமேத்தப்பட்டு ஆரம்பிச்சாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஆரம்பிக்கக்குள்ள அவங்க தங்களுக்கு பகிர்ந்து கொண்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மொய்தீமத்தை பிரியஜிமா பள்ளி வாயில உடைச்சவனு சொல்லி 1969 ஆண்டு அளவில் உடைச்சிருப்பாங்க. நிறைய வரலாறு பார்க்கலாம். உடைச்சிருப்பாங்க. அப்படி உடைக்கக்குள்ள உடனே அவர்கள் அந்த இடத்திலே ஜும்மா முடிஞ்சு பள்ளியை உடைச்சார்கள். உடைக்கக்குள்ள அந்த இடத்திலே தீர்மானம் எடுத்தார்கள், அடுத்து வர 3 மாதத்துக்கும் இவங்க யாரு மித்த ஜாமீதான் ஜும்மா பள்ளி வாயில் தொடர்ச்சியாக வளர்த்தது. நாங்கள் அதை பள்ளியை கட்டி ஒரு அளவுக்கு முடித்துட்டு அதே போல செய்வோம் சொன்னார்கள். அப்ப சொன்னார்கள் சின்னதில் அதை நிறுத்தி போடும். அவங்க 3 மாதத்துல அதை முடியலை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இருந்தாலும் அவர்கள் அதை கட்டி வந்து போடுறான். அது மாதிரி ஒரு பள்ளி தான் இருந்துச்சு, அங்கே போது அங்கே அங்கே மேலே நடந்துச்சு. அப்போ அதே நடந்துட்டு போனால் அந்த சுழற்சி முறை அவங்க வந்து போகணும். அதாவது நோன்பு பெருநாள் தொழுகையே ஜாமியில் அப்படிங்கிற பள்ளி தான் இல்லையும், ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையே மெத்தை பள்ளி மீதி மெத்தை பெரியஜிமா பள்ளி தான் இருந்துவாங்க. இல்லை வரலாறு நான் சின்ன பிள்ளையாக பள்ளிகளில் சொல்லி கொடுத்து பெரிய பைக் சொல்லி தான் அந்த ஜிம்மா பெருநாள் போவாங்க சிறப்பான ஆளுமை. அப்போ மீராஜிமா பள்ளி வேலை நினைச்சா அவன் எத்தனை வழியாக கொடுக்குறேன் வேலை. அப்போ அவங்கள தனியாக சொல்லுவீங்கன்னு பிற்பாடு பிரச்சனை இல்லை. மீராஜிமா பள்ளி வேலையே அவள் தெரியாது. அப்படி ஒரு காலம் இருந்து இது இரண்டிலே புகாரி அங்கே ஷாய் முஸ்லீம் சிறந்த போகப்படுகிறது நேச்சர் கொடுக்கப்படுது. பல்வேறு இப்போ விமர்சனங்கள் அது இது நேரத்தில் நேச்சர் கொடுக்குவாங்க நினச்சது அது விஷயம் வேறு அப்படி நடக்குது. பள்ளியே பார்க்கக்குள்ள மதுரசாவையும் பார்க்கதான் ஆரம்ப காலத்தில இருந்து குறிப்பாக சின்ன பள்ளியில ஒரு குவார் மசாக்கள் எல்லா மசாக்களும் இல்லை போயிடும் கஞ்சமனைக்கெல்லாம் இருந்துச்சு. அப்படி ஓடி வந்த காலத்திலே பிற்பாடு அதனை அவர்கள் யோகிச்சார்கள். இந்த குருவான் மதுரசாக்கள் எல்லாம் உண்டுகள் பிள்ளைகள். அப்ப அதற்கு முதல் தஜ்வித் கலாச்சாரம் ஒன்று ஆரம்பித்தார்கள். இங்கே மெத்தப்பள்ளி மெத்தப்பள்ளி தனியே அதை செய்துச்சு. அப்ப அசைதாமல் காலத்திலாம் அதை செய்யும். ஏன்னா தகுவின் முறப்படி பெண் மாணவர்கள் அது முறை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மதுசாக்கள்லேயே மாணவர்களை சேர்ப்பதா இருந்தாச்சேதான், பெண்கள் மதுசாக்கள் நஞ்சேதான், ஆண்கள் மதுசாக்கள் நஞ்சேதான். தகுவின் முறைப்படி ஓய்விய பிள்ளைகளுக்கும் தனியான மார்க் புள்ளி வழங்குவார்கள் மேலே எல்லாத்துக்கும் வழங்குவோம். அது அந்த அளவுக்கு அது பெருமையாக இருக்கு நிறைய பிள்ளைகள் ஓய்வு. அது குருவான விதிச்சவை, குருவான விதிச்சவையிலே ஒரு காலம் இருந்தது குருவானை ஓதுவார்கள். ஓதி முடிச்சு சரியா சரி ஓதி முடிச்சு அவங்க அனுபவத்தில் போய் மதுசாக்களை செய்வார்கள். பின்னர் அதை எல்லா பிள்ளைகளும் செய்து குருவான் அது குருவான் அவிதிச்சவை முதலாவது பதிச்சுவதாக எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலை ஜெம்மை ஆதிலபே பலாயிலி அவர்கள் தான் இருந்தார்கள். இப்போது அவர்கள் அதை ஒரு தலைவராக இருக்கின்றார்கள். அதுக்கென்று அந்த மொய்தி மெத்தை பிரிஜிமா பள்ளிவாய் அந்த மையவாடி அது முன்னாலே ஒரு ஆரியான இருக்கின்றது. ஒரு கபசூரர் தலைவராக இருக்க அல் குர்ஆன் அவிதிச்சவை நிதி அவர்கள் அதுக்குரிய குர்ஆன் மேற்பாடு படிச்சுவதாக இருக்கின்றார்கள். எல்லா பள்ளிவாயில் அல்லது தனிப்பட்ட குருவான் பதிவு செய்து அவர்கள் மேற்பாடு செய்கின்றார்கள். ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து ஒரு பரீட்சை எப்படி அந்த பரீட்சையிலே குறிப்பிட்ட அளவுக்கு மேலே புள்ளி எடுக்கணுவாங்க சித்தி அறிவாங்க. காரணமாக சரளமாக ஓதவனும் மாயனியமாக்க அறிவுரை அவர்கள் அடிப்படையில் பெற்றிருக்கவனும் அதெல்லாம் கேள்வி கேட்டு தொழுகை இன்னும் சம்பந்தமாக அவர்கள் கேட்டு அந்த புள்ளிய வளங்கள் இது ஒரு சிறப்பான அமைப்பு. பிள்ளைகளுடைய அந்த ஓதல் பயிற்சிங்கிறது முக்கியம். மசூதுல் பலா எப்போ அது 1954 காத்தவன் 4 மொய்தீன் அந்த பள்ளி மிக பள்ளியிலே ஆரம்பித்ததாக நான் இது சொல்லியிருக்கின்றேன். அந்த பள்ளியிலே ஆரம்பித்து இவர்கள் தனியோரிடம் போகணுமே, தனியோரிடம் போகணுமன்றதுக்காக இவர்கள் இணைஞ்சாங்கன்னா படம் ஜாமியத்து பலா கட்டிடத்தை விட்டு அதிலேயே மதிப்புக்குரிய முன்னாள் பேர் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் உண்மையிலேயே நான் பாராட்டுவனும் அவர் அவ்வளோ பணியை செய்தார்கள். செய்து அந்த பள்ளி வாயிலே அந்த ஆரம்பத்தை மாற்றி அங்கே அவர்கள் அந்த பள்ளி வாயிலே கதவனாக வந்து முடிந்தோம். அப்போ அவர்கள் அதனை ஆரம்பித்து எங்களுடைய மதிப்பு அப்துல் ஆசர் ஷேகுல் பலா அப்துல் ரஹ்மானி அவர்கள் அவர்களுடைய அவர்களை அதிபராக வைத்து நிறைய மாணவர்கள் ஓய்ந்தார்கள். அப்போ இது வந்து கேட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஓ இலங்கையிலே பெருசா முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட மதிசா வந்து இல்லை, அது முழுக்காடி அவங்க இடங்கள்ல இருந்து. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா அதை மிக சிறப்பாக எங்க
இந்த மாதிரி சாகரை விட மெச்சூரா ஒவ்வொரு மாதமும் பட்டமளிப்பு விழா வைப்பார்கள். பட்டமளிப்பு விழா வைத்து அந்த பட்டமளிப்பு விழாவிலே உள்ள சுத்தி அடைந்த மாணவர் மெட்டம் இருந்த மாணவர்கள் இந்த ஊர் முழுக்க ஊர்வலமாக சுத்தி எடுத்து கூட்டி வருவார்கள். கூட்டி வந்து அந்த அங்கே எப்படி ஒரு விழா வைத்து தான் பட்டமளிப்பு ஆடுறது. 77ஆம் ஆண்டுக்கு போது என்ன 77ஆம் ஆண்டு வயசுல காரணங்களா நின்று விட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இருந்தது. அப்போ அப்படியான முறையில் சிறப்பாக இயங்கியது. இப்போதும் கூட இந்த கந்தவனம் கூட பல்கலைக்கழகத்துக்கு நிறைய மாணவர்கள் அந்த வெளிவாரியாக கற்று தோன்றியிருக்கிறார்கள். அந்த ஆரம்பகாலத்தே மார்க்க கல்வியோடு மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது. இப்போ இப்போ அது அந்நிலையே சிலர் குரல் கொடுத்தார்கள். அதை சிலர் கல்வியை சேர்த்து நாம் ஆரம்பிக்கிற போது தான் பிற்காலத்திலேயே அவர்களுக்கு பிரயோசனம் வரும் வந்து இப்போ அது சில வேளையில் அது உண்மை இப்போ உணரப்படுகிறது. ஆனால் இப்போ நல்ல நிறைய பிள்ளை இப்போ சட்டக்கல்லூரி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டம் கற்கிறதுக்கெல்லாம் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேர்வாக இருக்கின்றன, தேர்வாகி போயிருக்கின்றார்கள். மிக சிறப்பான கல்வி முறைகள். ஆனால் ஆரம்பத்தையும் அங்கே எப்போது வகுப்பு இருக்கவில்லை, வகுப்பு இருக்கவில்லை. நான் நிறைய மட்டக்குளம் மாவட்டத்தில் தொழிலே முதலாவதாக ஜாமியில் அங்கே சில மட்டக்குளம் ஜும்மா பள்ளி மட்டக்குளம் ஜும்மா பள்ளி வாயில் ஜும்மா பள்ளி வாயில் தான் அந்த கலாவி தொழிலே ஹாபிஸ் மாணவர்கள் கொண்டு அந்த தொழுகை நடத்தப்பட்டது. அதுக்கு நம்ம ஊரில் இருந்து ஒரு சிலர் போவார்கள். அப்புறம் முதல் முதலாக காத்தாங்குடி 5ஆம் குழுக்கு ஜாமியிலாவது ஜும்மா பள்ளி வாயிலே இந்த தொழுகை நாங்கள் இங்கேயும் நடத்தணும். சம்மாந்துறையை சேர்ந்த ஒரு ஹாபி அவரையே கொண்டு வந்து அவரையே அங்கே வைத்து அந்த 30 நாளும் தொழுகை நடத்தப்பட்டது. நடத்தப்பட்ட போது நீ அவருக்கு ஒரு தொகை உடைய கோரி அவருக்கு கொடுத்தார்கள். அப்போது அந்த 29 நினைக்கிறேன் அங்கே எங்களுடைய மதிப்புக்குரிய அந்த பள்ளிவாரின் தலைவர் எம்ஏ முகமது காசிம் ஆஜியார் கிராமந்தம் ஆஜியார் சொல்லக்கூடிய அவர்கள் இருந்தார்கள். சேர்மன் அசை தாமல்லபை அவர்கள் அப்துல் மஜாஜன் நிறைய தலைவர்கள் அந்த பள்ளி ரசித்துவார் எல்லாம் இருந்தார். அவருடைய கொடுப்பனையே சந்தோஷமாக கொடுத்து இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய ஊரில் ஒரு ஹிபுது வகுப்பு ஒன்று நாங்கள் ஜாமியத்து விழாவில் ஆரம்பிக்க வேண்டும். ஜாமியத்து விழா அதிபர் மதிப்புரிய அப்துல்லா ரஹ்மான் ஷேக் விழாவில் இருந்தார். அவர் சொன்னார், நான் செய்வேன். உடனே அந்த வருஷமே அந்த அடுத்த நோன்பு முடிந்தவன் விண்ணப்பங்கள் கூறப்பட்டு அந்த பகுதியில் உள்ள எங்களை ஹார்ஜின் ஆபிஷா ஆளுநர் சுத்தார் நிறைய பேர் மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்று அவர்களே ஓத வைத்து அல்குரான் மன்னன வகுப்பிலே ஓத வைத்து அவர்களே மன்னனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்த நோன்பு வந்துச்சு. அப்போ அடுத்த நம்ம வந்தோடனே அவர்களே அந்த அம்மை முடித்ததாலே சில முக்கியமான ஜிம்மா பள்ளிகளுக்கு அவர் சொல்லிச்சார். அதோடையது அது அப்பொழுது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை தோன்றியது. பாருங்கள் இந்த சின்ன மாணவர் சின்ன பள்ளித்தலா என்ன நம்மள மொழியும் ஒரு ஹாவிலாக்க வேண்டும். நீலோட அந்த ஹிமுது வகுப்புக்கு ஆவிலாக்குவதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கொடுத்த நேரத்திலே அது மிகப்பெரிய வளர்ச்சி. அப்பொழுது நோன்பு வேலைகளில் இரவிலே முஸ்லீம் வச்சு நடக்கும் இளைஞர்கள் செய்யல. அதிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜிஷுவை ஒரு மாணவர் ஒரு அதில் நிறைய காட்டாங்க பிள்ளைகளுக்கு அப்போ சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஹாபிகள் நாடு முழுக்க வியாபித்திருக்கவில்லை. நமது உள்ள நிறைய பிள்ளை நம்முடைய கவிமணி மைத்துரிய மௌலி அமைச்சர் பாரி அவர்கள் சொல்வார்கள். அவருடைய மௌ மைத்துர ஹாரி ஜாம்ஷா அவர்கள் ஹாபில் அங்கே உருவாகும் அந்த ஹாபில் அவரே அவர் சின்ன பிள்ளையாக இருக்கின்றவர்கள் அழைத்து கொண்டு மாணவராக இருக்கின்றவர்கள் அழைத்து கொண்டு இனங்கள் கொடுத்த அவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலி அவர்கள் அடிக்க நிகழ்ச்சிகள் வழங்குவதற்கு போகிறவர்கள் இவரை கண்டவுடன் அவர்கள் கேட்டுவிட்டு இவர் இப்படி உங்களுக்கு அப்படி வந்து அவரை கிராத்தை கேட்டுவிட்டு உடனே அவர்கள் இவர்களை வைத்து நாங்கள் இப்படி மன்னன் பண்ணி அந்தஸ்களை வைத்து அவர்கள் இரவு உலகளை கிராத்துடைய இருந்தார்கள். அது இன்னும் பெற்றோர்கள் மத்தியிலே ஆர்வத்தை தூண்டியது. தேடியவுடனே இப்படி எங்களுடைய பிள்ளையுடைய குரல்கள் ஒழிக்கிறது. அப்போ அது நிறைய ஹாபிகளை நம்முடைய ஊர்களை உருவாக்குது. இப்பொழுது நாடு முழுக்க நிறைய சேர்க்கல் இருக்கி பாதி நேரமாக சேர்க்க நம்முடைய எல்லா பள்ளிக்குமா பள்ளியை ஆரம்பிக்கா அது பரவாயில்லை நல்ல விஷயம். ஆனால் ஆரம்பத்திலே வித்துட்டு என்னுடைய ஹாபிகளை சில காலையில் இருந்து மீட்டு மகத்து அறிஞர்கள் ஓய்வு பிள்ளை அப்படி செய்தது அவர்கள் அதே ஒரு நல்ல பலாபலனை கொடுத்தது. நிறைய உலமாக்கள் உருவாகினார்கள். நாடு முழுதும் எங்கே பார்த்தாலும் பலாகி பலாகி வந்து சொல்வார். இப்போதும் கூட அந்த பலாகிகள் இருக்கின்றன. அந்த நாட்கள்லேயே பலாகி தான் இல்லை அப்படி ஒரு வரலாறு இருந்து அந்த வகையிலே அந்த உருவாக்கே அந்த மனுஷாவை ஆரம்பித்ததாரு காத்தாங்குடியில் முன்னோர். இந்த காத்தாங்குடிக்கு அந்த ஜாமியத்து பலாவும் மிகப்பெரிய பெருமையையும் நன்மையையும் சேர்த்தான். ஓ மக்களே, இதுதான் ஜமியத்து ஃபலா. காத்தாங்குடியில் இருக்கிற ஒரு பெரிய மதர்சா. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் உட்புற தோற்றம்.
ஈவினிங் டைம் எல்லாத்துல பெருசாக ஆக்கள் இல்லை. பட் இங்கே இருந்து படிக்கிற மாணவர்கள் தான் இங்கே இருக்காங்க. பார்த்தீங்களா அவங்க பின்னத்தில் மைண்ட்ஃபுல்னஸுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. மேலுக்கு என்ன நம்பிக்கை விளையாட்டுமா? இது வகுப்பா? வகுப்பு ஸ்கூல். இது முன்னுக்கு வேல்கனி என்ன பாத்ரூம் இத்தனை மாதிரி வேற வேற எது இதே தொழிலிக்கிறது கட்டணம் சும்மா இங்கால யூஸ் யூஸ் பண்ற எல்லாம் பழைய வகுப்பறை எல்லாம் ஒரு ஒரு வகுப்பறை இருந்ததுனே இவ்வளவுதானே இருக்காங்க இருக்கா எனக்கு. இதுதான் வந்துட்டு ஹோஸ்டல் ஏரியா. வெளியூர்ல இருந்து இல்லாட்டி படிக்கிறதுக்கு அங்கேருந்தே படிக்கிறதுக்கு வர மாணவர்கள்லாம் இங்கே தான் இருந்து படிப்பாங்க. Oh, God.